சார், தமிழ் தேசிய அரசை நீங்க முன்வைக்கிறீங்க, ஆனா தொடர்ந்து ஆணவ கொலைகள் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்புல உள்ள இரண்டு பிரிவினர் கல்யாணம் பண்ணதுக்கு அவங்களையும் கொலை செஞ்சுட்டாங்க. வருஷனின்ற ஒரு பொண்ணை அருந்ததியர் அவங்களையும் கொலை பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஆணவ கொலைகள் அது அதிகரிச்சுட்டே இருக்கு சார். இதுக்கு வந்து நீங்க இந்த சாதிய பெருமை கொலைகள் வந்து தமிழ் தேசியம் பேசுறதுனால தான் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப நீங்க வந்து இது பெரியார் மண், அண்ணா பூமி, திராவிட நாடு, திராவிட இது வெற்றி, திராவிட பெருமை எல்லாம் பேசுறீங்கல்ல, இந்த படுகொலைகள் நடக்கும்போது மட்டும் அதையும் பேச மாட்டீங்க? அப்ப மட்டும் எங்களை இழுக்கிறீங்க? தமிழ் தேசியம் பேசுறவனா வாங்க, தமிழர் தமிழன் பேசணும்னா வாங்க அப்படிங்கிறீங்கள. இதே இந்த நேரத்தில் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுச்சு இல்லை, அப்போ இது திராவிட பூமியின் வெற்றி, அதெல்லாம் பெருமையாக பேசுறீங்கல்ல, அதே பெருமை இதுலேயும் பேசணும்ல? ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தானே ராசா, எங்கிட்ட கொடுங்க. தமிழ் தேயர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சாதிய குழந்தை தான் என்று கேளுங்க. நான் பதில் சார், வேலூர் மக்களவை தேர்தல் பணப்பட்டுவாடா காரணமாக தான் ரத்து செய்யப்பட்டது. இப்போ மீண்டும் அறிவிக்கப்பட்ட போதும் அப்போ எந்த வேட்பாளர்கள் இருந்தாங்களோ அதே வேட்பாளர்கள் மீண்டும் களமிறக்கப்பட போகிறாங்க, அறிவிச்சிட்டாங்க கட்சிகள் தான். அது அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அடிப்படை அமைப்பை அரசியலையே மாற்றணுங்கிறேன். நீங்கள் ஒரு காசு கொடுத்தாரு அப்படின்னு தெரியும்போது நீங்கள் தேர்தலை நிறுத்தினதே தப்பு. இப்போ நான் ஒரு விளையாட்டு அப்புறம் அணியில் விளையாடுறேன் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரன் தவறு செஞ்சால் அவனைத்தான் வெளியேற்றணும், ஒழிய மொத்த விளையாட்டையுமே நிறுத்துறதுங்கிறது எப்படி பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். நீங்கள் அவரை தகுதி நீக்கம் செஞ்சு யார் காசு கொடுத்தது? நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம், வேலூரில் மட்டும்தான் காசு கொடுக்கப்பட்டதா? மற்ற தொகுதியெல்லாம் காசு கொடுக்கப்படலையா? தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிறதா? அது அது வெளிப்படையாக சொல்ல வருதா சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஏற்கனவே அரவக்குறிச்சி, இந்த ராதாகிருஷ்ணன் நகர், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளெலாம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக காசு கொடுத்துட்டாங்கங்கிறீங்க. அளவுக்கு அளவுமா காசு கொடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருச்சு. யாரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அப்போ எப்படி தெரியும்? அப்போ எல்லாமே சும்மா ஒரு கண்துடைப்பு தான். அதே வேட்பாளர் போட்டிடுவார், மறுபடியும் தேர்தலில் வாக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னா இது எவ்வளோ அசிங்கமான விளையாட்டாக இருக்குது.